الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى مع بعض. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد، بسم الله الرحمن الرحيم: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلب مغلشهم الله سبحانه وتعالى وكيولي يدي سعدهم سلامهم سعد نبي سيد المرسلين خاتم الأنبياء حضرت محمد مصطفى صلى الله عليه وسلم وقل ميدنهم أرغل بن بنت والدون صحابة في المركز التابعين تبع التابعين الله ورينا الذي أرغل عني ورغل ميدنهم من ذلك من دعوة ولكن يجب ان يكون هناك من يكون هناك الله تعالى ஒரே நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் تعالی கொடுத்த மிகப்பெரிய அமானிதம் காலங்களும் நேரங்களும் ஆகும். எப்படி ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் லாபம் அடைந்துட்டார் அல்லது நஷ்டம் அடைந்து விட்டார் என்பதை தீர்மானிப்பதற்கு அவர் ஆரம்பத்தில் வியாபாரத்துக்காக வேண்டி முதலீடு செய்த அந்த கேபிட்டலை வைத்து தீர்மானித்துக் கொள்வாரோ, எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தில் லாபம் அடைந்துட்டாரா அது நஷ்டம் அடைந்து விட்டாரா என்ற விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்கு அவர் விவசாயத்துக்கு செலவழித்த செலவுகளை வைத்து அதை தீர்மானித்துக் கொள்வாரோ, இதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய உலக வாழ்க்கையில வெற்றி அடைந்துட்டான் அல்லது தோல்வி அடைந்துட்டான் என தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தந்தது காலங்களும் நேரங்களும் ஆகும். இந்த காலங்களுடைய நேரங்களுடைய முக்கியத்துவத்தை அடியார்களாகிய நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காலத்தின் மீதும் காலத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் மீதும் சத்தியம் அண்ணகின்றார். அல்லாஹ் தஆலா சத்தியம் அண்ணகின்றார் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒன்றாக இருக்காது, அது மகத்தானதாக இருக்கும். பரிசுத்தமான குர்ஆன் எடுத்து பார்த்தா அல்லாஹ் தஆலா சத்தியம் அண்ணகின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியம், அதிகாலையின் மீது சத்தியம். அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல சத்தியம் என்றால் மஜிலுக்கு பிறகு வரக்கூடியது சுபகுடைய நேரம் காலை பொழுது. அல்லாஹ் ஃபஜ்ரிலையும் சத்தியம் பண்ணினான், காலை பொழுதுலையும் சத்தியம் பண்ணினான். அதுக்கு பிறகு வரக்கூடிய நேரம் முஹாவுடைய நேரம். முஹா என்பது 7 மணி 8 மணி 9 மணி இந்த பகுதிக்கு முஹாவுடைய நேரம் என்று சொல்லப்படும். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் முஹா நேரத்தில் சத்தியம் என்று சத்தியம் என்னான். அதுக்கு பிறகு வரக்கூடியது பகல் நேரம். அல்லாஹ் அதுலேயும் தனியாக சத்தியம் என்னான், பகல் நேரத்தில் சத்தியம். அதுக்கு பிறகு அல்லாஹ் இரவுல சத்தியம் என்றான், இரவையில சத்தியம், ஃபஜ்ர்ல சத்தியம், சுபஹ்ல சத்தியம், முஹாவுடைய நேரத்தில் சத்தியம், பிறகு பகல் நேரத்தில் சத்தியம், பிறகு இரவு நேரத்தில் சத்தியம். எல்லாத்தையும் மேலாக குர்ஆன்ல ஒட்டுமொத்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் என்கின்றான். எங்களுக்கு எல்லாம் பாடமான ஒரு சூரா வல் அஸ்ர் சூரா. அல்லாஹ் சொன்னான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம், காலத்தின் மீது சத்தியம். இன்ன இன்சான லஃபி ஹுஸ்ர், மனித இனமே நஷ்டத்தில் இருக்கு. எந்த வித்தியாசமும் இல்லாம படித்தவர்கள், பாமரர்கள், வியாபார முதலாளிகள், தொழிலாளிகள், வெள்ளையர்கள், கலப்பர்கள், அரபிகள், அஜமிகள், ஒட்டுமொத்த மனித சமுதாயமே நஷ்டத்தில் தான் இருக்கு என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னார். யாரத்துல 4 விஷயம் இருக்குமோ அவங்களை தவிர, யாரத்துல 4 விஷயம் இருக்குமோ அவங்களை தவிர, ஒன்னாவது ஈமான், இரண்டாவது அல்லாஹ் பொருத்தமான வாழ்க்கை, மூணாவது சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வது, நான்காவது பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வது. ஒன்னாவது ஈமான், இரண்டாவது அல்லாஹ்க்கு பொருத்தமான வாழ்க்கை, மூணாவது சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வது, நாலாவது சபரை கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வது. அல்லாஹ் சொன்னான் இன்னல்லதீ வல் அஸ்ர் இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ
وعمل الصالحات وتواصل بالحق وتواصل بالصبر مجد إنمي نستدردان إرقرار أنا إلا الذين آمنوا هذا نميان إيمان ركمو الله ميد ملميان نمبك إلا كتنقلهم إلا صندرقلهم الله ميد ملميان نمبك ركرامالو الله ماتر نمبرامالو وعمل الصالحات الله يبرد معنا والك هذا مانك والفادك الله ركلام الذي كدك الواغ الله ركلام குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சமூக வாழ்க்கையாக இருக்கலாம் எங்கள் உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய அத்தனை செயல்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைந்தால் அதுக்கு பேர் சாலிஹான அமல் அது எச்சி துப்புவதாக இருக்கலாம் நகம் வெட்டுவதாக இருக்கலாம் தாடி வளர்ப்பதாக இருக்கலாம் பாதையில் செல்லக்கூடிய நேரத்தில் கல்லு முள்ளுகளை அகற்றி விடுவதாக இருக்கலாம் அல்லது மனை மக்களோடு சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக இருக்கலாம் இது எல்லாமே சாலிஹான அமல் அல்லாஹ் சொன்னான் இரண்டாவது அடையாளம் நஷ்டம் இல்லாதவர்களுடைய வஅமிலு ஸாலிஹான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வாங்க செயல்படுவாங்க மூணாவது வதவாசு பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செஞ்சு கொள்வாங்க சத்தியம் என்று எதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக இருக்குதோ அல்லாஹ்வுத்தால சத்தியமானவன் ஹக்கானவன் அதுல மாற்றுக்கருத்து கிடையாது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கானவங்க சத்தியமானவங்க அதுல மாற்றுக்கருத்து கிடையாது பரிசுத்தமான குர்ஆன் ஹக்கானது சத்தியமானது அது மாற்றுக்கருத்து கிடையாது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோட ஹக்கு சத்தியம் அதுல மாற்றுக்கருத்து கிடையாது எனவே எதெல்லாம் ஹக்கன்னு உறுதியாக தெரியுமோ அது அடுத்தவர்களுக்கு சொல்லணும் இப்படி சொல்லக்கூடியவர் பெரிய அல்லாமாவாக இருக்கணும் பெரிய முஹத்தித்தாக இருக்கணும் பெரிய முஃப்தியாக இருக்கணும் பெரிய ஆலிமாக இருக்கணும் கட்டாயம் கிடையாது எது சத்தியம் என்று திட்ட தெளிவாக எங்களுக்கு தெரியுமோ அது அடுத்தவருக்கு போதிக்கணும் அதை கூட தாவத்தை கொடுக்கணும் அல்லாஹ் பத்தி பேசணும் ஆகத்தை பத்தி பேசணும் சத்தியத்தை கொண்டு உபதேசிக்கணும் மூணாவது அடையாளம் நாலாவது அல்லாஹ் சொன்னான் சபர கொண்டு பொறுமையை கொண்டு அடுத்தவருக்கு உபதேசிக்கணும் மனிதனுக்கு வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் வரலாம் வாழ்க்கை என்பது பிரயாணத்தை போல பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்தில் பல நிகழ்வுகளை சந்திக்க வேண்டி வரும் கிராமங்களையும் கடந்து செல்ல வேண்டி ஏற்படும் நகரங்களையும் கடந்து செல்ல வேண்டி ஏற்படும் மலை பிரதேசங்களையும் கடக்க வேண்டி ஏற்படும் ஆற்று பிரதேசங்களையும் கடக்க வேண்டி ஏற்படும் பல கட்டங்களை கடந்துதான் பிரயாணம் செல்ல வேண்டும் இதை கொண்டு வாழ்க்கையில பல கசப்பா நிகழ்வுகள் வரலாம் சந்தோஷமா நிகழ்வுகள் வரலாம் நோய் வரலாம் நஷ்டங்கள் வரலாம் மரணங்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அடுத்தவனை பார்த்து சந்தோஷப்படுறதில்லை இவருக்கு இன்னும் போகணும் இதை விட அதிகம் போகணும் என்று சொல்லி அவரை பார்த்து சந்தோஷப்படுறதில்லை ஒரு மனித கஷ்டத்தில சிரமத்தில இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு போய் ஆறுதல் சொல்றது அன்பான வார்த்தைகள் சொல்றது கவலை வியாபாரத்துக்கு யாராவது அவருக்கு நெருக்கமானவர் ஒத்தாகித்தான்னு வச்சுக்கொண்டா அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்றது கவலைப்படாதீங்க துன்யாவுடைய வாழ்க்கை கொஞ்ச காலத்து வாழ்க்கை தான் மௌத்துக்கு பின்னால்தான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கி காலத்தையும் நேரத்தையும் உரிய முறையில பயன்படுத்தாம வீணாக்குறாங்களோ காலத்துக்கு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை வீணாக கழிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு கட்டங்கள்ல கவலைப்படுவாங்க
ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல கவலைப்படுவாங்க, கை செய்தப்படுவாங்க. ஆனால் அந்த கவலையும் அந்த சஞ்சலமும் அந்த கை செய்தமும் அவர்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் ஏற்படுத்தாது. ஒன்னாவது சக்ராத்துடைய நேரம், காலத்தை நேரத்தை வீணாக்கினவங்க, அல்லாஹ் பொருத்தமான முறையில வாழாதவங்க, மனம் போன போக்கில் உலக வாழ்க்கை ஆக்கி கொண்டவங்க, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அடிமையானவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டவங்க, ரெண்டு கட்டங்கள்ல கவலைப்படுவாங்க. ஒன்னாவது சக்ராத்துடைய நேரம், எல்லாருக்கும் சக்ராத் இருக்கு, எல்லாருக்கும் மௌத்து இருக்கு. உலகத்துல மறக்கப்படாத ஒரு உண்மைதான் மௌத்து என்பது. ஒரு விமானம் எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அது கீழே வரத்தான் நோணும். ஒரு பட்டம் எவ்வளவுதான் மேல பறந்தாலும் அது கீழே வரத்தான் நோணும். இந்த பூமிக்கு மேல எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு பூமிக்கு கீழே போகத்தான் வேணும். அப்படித்தான் அல்லாஹுத்தான இந்த பூமியை படைச்சிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், இந்த பூமியை நாங்க எப்படி படைச்சிருக்கிறோம் என்றா அது ஹயாத்தானவங்களையும் உள்வாங்கிக் கொள்ளும், மௌத்தானவங்களையும் உள்வாங்கிக் கொள்ளும். மேல் பகுதியில உயிருள்ளவங்க இருப்பாங்க, கீழ்பகுதியில உயிர் இல்லாதவங்க இருப்பாங்க. அத்தனை ஜீவராசிகளும் மரணிக்கத்தை ருசிக்கத்தான் வரும். சக்கராத்து எல்லாருக்கும் மதிக்கணும். யார் காலத்தை நேரத்தை வீணாக்குவாங்களோ அல்லாஹத்துல கெஞ்சுவாங்க. பரிசுத்தமான குர்ஆன் சொல்லுதோ, அடியார்களே உங்களுக்கு நாங்க தந்தத்தை நீங்க செலவழிங்க, செல்வத்தை தந்தா செல்வத்தை செலவழிங்க, அறிவை தந்தா அறிவை செலவழிங்க, ஆற்றலை தந்தா ஆற்றலை செலவழிங்க, வாலிபத்தை தந்தா வாலிபத்தை செலவழிங்க. என்னென்ன திறமைகளை கெட்டித்தனங்களை உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறோமோ அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிங்க. மாறணும். உனக்கு பொருத்தமான முறையில நல்ல அமல் செய்யக்கூடிய ஒருவனாக நாம் மாறணும். அதனால எனக்கு அவகாசம் தந்துடு என்று கெஞ்சுவான், கதறுவான். அல்லாஹ் சொன்ன பரிசுத்தமான குர்ஆன்ல, அல்லாஹ் நேரம் வந்துட்டா ஒரு வினாடி கூட அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். இன்னொரு பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், இந்த மனிதன் சொல்லுவானாம், அல்லாஹ் என்ன திருப்பி அனுப்பிடுவா, என்னத்துக்கு அல்லி அமது சாலை குரால வரும், நான் வியாபாரம் செய்ய போகிறேன், பெரிய கடை தொடங்க போகிறேன், பெரிய கட்டிடம் கடக்க போகிறேன், இல்ல அல்லி அமது சாலிகள், நான் என்னத்தை செஞ்சாலும் உனக்கு பொருத்தமான முறையில நான் சாலிகான முறையில வாழ போகிறேன். அல்லா எனக்கு அவாசம் தாண்டி கெஞ்சுவான். அல்லா குரால சொல்ற, கல்லா மனிதா நீ சொல்ற மாதிரி இல்ல, என்னஹா கலிமத்து, இது வெறும் வாய் உள்ளம்பல். தூக்கத்தில் சில பொழுது பிள்ளைகள் பேசுவாங்க, அந்த பேச்சுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, சொல்லுவாங்க ஏதோ பகல் நேரத்துல கண்ட காட்சியை பத்தி வாய் உளம்புறான் என்று அல்லாஹ் சொல்றான். சக்கராத்துல மனிதன் முன்வைக்கக்கூடிய இந்த ரிக்வெஸ்ட், இந்த வேண்டுகோள், இந்த வெறும் வாய் உளம்பல், கணக்கெடுக்க மாட்டான். ஒன்னாவது சக்கராத்துடைய நேரம், ரெண்டாவது அது கிராமத்துடைய நாள். அது கிராமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் எதிர்பார்க்கும். மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையோ நெருங்கி அதான் உண்மையான வாழ்க்கை. யார் காலத்தை நேரத்தை வீணாக்குவாங்களோ கிராமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலாவுடைய பல கட்டங்கள்ல கேட்டு பார்ப்பாங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா அது தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. விரிவாக சொல்றதுக்கு நேரம் போதாது, சுருக்கமாக சொல்லி கொண்டு போகட்டும்.
ஒன்னாவது கட்டம் அல்லாஹ் தஆலா உடையதுல சொல்லுவாங்கலாம் சூர சஜதால அல்லாஹ் சொல்றான் ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன் யா அல்லாஹ் உலகத்துல எல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அதை இப்பதான் நான் கண்ணால காண்கிறோம் என காதுக்கு இப்பதான் நல்லா கேட்குது யா அல்லாஹ் ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் எங்களை திருப்பி அனுப்பிடு நான் ஸாலிஹான அமல் செய்ய போகிறோம் இன்னா மூகினூன் இப்பதான் எங்களுக்கு யக்கீன் வந்திருக்கு உறுதி வந்திருக்கு உலகத்துல சொல்லாங்கதான் அதுல எங்களுக்கு உறுதி இல்ல இப்ப எங்களுக்கு உறுதி வந்துட்டு கண்ணால கண்டுட்டோம் காதால கேட்டுட்டோம் எங்களை திருப்பி அனுப்பிடு எஞ்சுவாங்க அல்லாஹ் சொல்றான் பரிசுத்தமான குர்ஆன்ல அவளை பார்த்து சொல்லப்படும் பதுகு பிமா நஸீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா நீங்க உலகத்துல வாழக்குள்ள இப்படி ஒரு நாள் நீங்க மறந்துதானே வாழ்ந்தீங்க உங்களுக்கு இந்த நாளை பத்தி வாழக்குள்ள மறந்து வாழ்ந்தீங்களோ அது போல உங்களை நாங்க மறந்துட்டோம் உங்களை கணக்கு எடுக்க மாட்டோம் உங்களை விழுந்து நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லப்படும் இன்னும் கொஞ்ச நாள் போகும் அல்லாஹ் தஆலா சொல்வார்களாம் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு மௌத்திற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ரெண்டு ஹயாத்திற்கு என்றால் தாயிட வயிற்றுக்கு வாரத்துக்கு முன்னாடி நாங்க உயிர் இல்லாதவர்களாக இருந்தோம் அது ஒரு மௌத்து மௌத் ரெண்டாவது தாயிட வயிற்று அல்லாஹ் உயிரை தந்தான் உலகத்தில் அல்லாஹ் மௌத்தாக்குவார் கபர்ல ஹயாத்தாக்குவார் ஏற்றுக்கொள்றோம் அனுபவிங்க அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்களாம் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான் ரப்பனா அ஖ிர்னா இலா அஜலின் கரீபின் நுஜிப தஅவதக வநத்தபிஉர் ருஸுல் அல்லாஹ் இது கொஞ்சம் டைம் தா ரெண்டு விஷயத்துக்கு ஒன்னாவது அழைப்புக்கு நாங்க பதில் சொல்லணும் உலகத்துல வாழத்துல உங்களுடைய அழைப்பு வந்துச்சு எங்களுக்கு வெற்றியின் பக்கம் வாங்க தொழுகையின் பக்கம் வாங்க அழைப்பு வந்துச்சு ஹராமான முறையில வாழுங்க ஹராமா வியாபாரம் செய்யுங்க ஹராத்தை செய்யாதீங்க அழைப்பு வந்துச்சு வட்டியை விட்டுடுங்க சொல்லப்பட்டுச்சு ஏமாத்தாதீங்க சொல்லப்பட்டுச்சு உடைய சட்டத்திட்டங்களை நிலைநிறுத்துமாறு எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு உடைய தாவத்து வந்துச்சு நூச்சி புத்தி ஆபத்துங்க ஆனா நாங்க பதில் சொல்லல உலகத்தில இப்ப எங்களுக்கு விளங்குது எங்களுக்கு விமோசனம் உண்ட அழைப்புக்கு பதில் சொன்னாதான் அதனால அதான் எங்களை அவகாசம் தந்துரு நூச்சி புத்தி ஆபத்துங்க உடைய அழைப்புக்கு நாங்க பதில் சொல்ல அவகாசம் அவளை பார்த்து சொல்லப்படும் அவளை தக்கோ அக்சம் கபலோ மாலக்கம் என்றால் உலகத்துல வாழக்குள்ள இப்ப நல்ல சத்தியம் பண்ணி கொண்டிருந்தீங்க
உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, இதுக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இல்லை என்று தானே உலகத்தில் இருந்தீங்க. உங்களுக்கு மறு வாழ்க்கை இல்லை என்ற உணர்வுல தானே வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. இன்றைக்கு என்ன நீங்க இப்படி ரிக்வெஸ்ட் பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் நாள் போவோம். அல்லாஹ் சொல்றேன், அல்லாஹ் சொல்லுவாங்களாம், ரப்பனா அஹ்மதினா நாமல் சாலிகன் கொண்டா நாமல் யாருலா எங்களுக்கு நரகத்துல அனுப்பிடு. என்னத்துக்கு? நாங்க போய் நல்ல அமல் செய்யணும், நல்ல மனுஷனா வாழணும். உலகத்துல வாழ்க்கை மோசமா வாழ்ந்துட்டோம், கெட்டவங்களா வாழ்ந்துட்டோம். யார் யாரோ சிந்தனையால கவலைப்பட்டு இந்த வாழ்க்கையை சீரழிச்சு போட்டோம், வாழ்க்கையை வீணாக்கி போட்டோம், மனவீச்சைக்கு அடிமையாகிட்டோம், ஷைத்தானுக்கு அடிமையாகிட்டோம். யாரா இப்பதான் எங்களுக்கு விலங்குகள் நாங்க செஞ்ச தவறு. எனவே அப்ப நான் அமல் சாலிகன் எங்களுக்கு சாலிகான அமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த நரகத்தோடு வெளியே போடுறோம். நாமல் சாலிகன் வயதில்லதை குன்னா நாமல் உலகத்துக்கு போய் நாங்கள் மீண்டும் அந்த போக்கிய வாழ மாட்டோம், கீர்த்தனமாக வாழ மாட்டோம், எங்க மனு ஆசைக்கு அடிமையாக மாட்டோம். எங்களுக்கு டைம் தாண்டி கெஞ்சுவாங்க. அல்லாஹ் சொல்ல மறைச்சிட்டு வர போறாங்க, அவளை பார்த்து சொல்லப்படும், அவளுக்கும் அங்கிருக்கும். நீங்க பாடம் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசு தரல, உங்களுக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, நீங்க பாடம் படிக்கிற அளவுக்கு விளக்கம் பெறக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு வயசு தரலையா, வாழ்நாள் தரலையா? உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் கணக்கு பாக்குறீங்க, அந்த வருஷம் இந்த வருஷம் வந்து நீங்க பாடம் படிக்கிறாங்க. உங்களிடம் வாழ் நடக்கிறதையா போதாதுக்கு வச்சாக்கும். நதீர் நதீரும் உங்கள்கிட்ட வந்தார். நதீர் என்றால் அச்சம் ஒட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர். அதுக்குள்ள நாங்கள் பல கருத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒன்று அல்லாஹுடைய தூதர்கள் எல்லாம் சொல்ல வந்தாங்க, இந்த பரிசுத்தமான குர்ஆன் வந்துச்சு, இந்த உலமாக்கள் சொல்லுவாங்க உனக்கு அடுத்த முடி வெள்ளைய முடி ஆகிச்சு, உங்களுக்கு பேரப்பிள்ளைகள் பிறந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, நீ உலகத்தோட போகிறீங்க. இப்படி ஒரு நிலம் உங்களுக்கு ஏற்படல. இன்னும் கொஞ்சம் நாள் போதும். அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், قالوا ربنا غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين. يا الله ولك بالكل مولاني تلبينا مهجيت مولاني تلم كرهت ولا وعدتم ربنا غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين. يا الله வழிகட்டவர்களாக வாழ்ந்துட்டோம். ரப்பன அஹ்ரிஜ்னா மின்ஹா, இந்த நரகத்தோடு எங்களை வெளியே போட்டுடியா அல்லாஹ். ஃபைன் உதுனா ஃபைன் லாலிமூன், நாங்க உலகத்துல போய் மீண்டும் போக்கிரித்தனமாக வாழ்ந்தோம் என்று சொன்னா எங்களை மாய அடியாக்காரர்கள் வேறு யாரும் விரிக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில்தான் அவர்களை பார்த்து சொல்லப்படும் பரிசுத்தமான குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், காலஷௌ ஃபீஹா வலா துக்கல்லிமூன், சீ போங்க வல்லாத்து கல்லிவோன், இதுக்கப்புறம் நீங்க யாரும் என்னோட பேசக்கூடாது, என்னோட பேசக்கூடாது, இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது. ஏ அல்லாஹ் சொல்றான், அவளை பார்த்து சொல்லப்படும், இன்னஹு கான ஃபரீகம் மின் இபாதி யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைரு ராஹிமீன். உலகத்துல நீங்க வாழ்ந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய அடியார்கள் ஒரு கூட்டத்தினர் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன நினைச்சு கொண்டு என் பக்கம் திரும்பி கொண்டு துவா கேட்டுக்கொண்டு என்னுடைய தீனோட வாழ்ந்து கொண்டு அவங்களை பார்த்து நீங்க கிண்டல் பண்ணி கொண்டிருந்தீங்க, பரிஹசித்துக் கொண்டிருங்க. அவங்க பொறுமையாக இருந்தாங்க, அவங்களோட பொறுமைக்கு நான் கூலி கொடுத்துறேன், நீங்க இந்த தண்டனை அனுபவிங்க என்று அவங்களை பார்த்து சொல்லப்படும் என்ற நல்ல பரிசுத்தமான குர்ஆன் சொன்னார். என்ன சொல்லு தெரியுமா? ஒவ்வொரு செகண்ட் போக போக அது சொல்லிக்கொண்டு போகணும். உன்னோட வாழ்க்கை குறைஞ்சிட்டு 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 வராது வராது. ஒரு அரபு கடிதம் சொல்லுவாரு, வாழ்க்கை என்பது எண்ணப்பட்ட மூச்சுக்கள். ஒவ்வொரு மூச்சு போக 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 வாழ்க்கையில் ஒரு பகுதி குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த கொழும்புக்கு போகணும்டா சுமார் 150 கிலோமீட்டர் இருந்தா, ஒவ்வொரு கிலோமீட்டர் போக போக நான் கடைக்கோஸ்தோட்டை விட்டு தூரமாகிறோம், கொழும்புக்கு நெருக்கமாகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு மூச்சு போக போக, ஒவ்வொரு செகண்ட் போக போக, ஒவ்வொரு நிமிஷம் போக போக, ஒவ்வொரு நாள் போக போக, ஒவ்வொரு வருஷம் போக போக உலகத்தோடு தூரமாகி கொண்டு போறோம், கபருக்கு நெருக்கமாகி கொண்டு போறோம். எனவே நான் புத்தியில் அவர்களுடைய அடையாளம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு தயாராக
அந்த வகையில தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரஜப் மாசத்தை தந்திருக்கிறார். கண்ணியமான மாசம், அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட நாலு மாசங்கள்ல ஒன்றுதான் இந்த ரஜப் மாசம். உலமாக்கள் எழுதுறாங்க, ரஜப் என்பது மூணு எழுத்துக்கள். அதுல ரா அல்லாஹ் ரஹமத் இந்த மாசத்துல இருக்கு. இரண்டாவது ஜீ, ஜீ மட்டும் ஜூதுல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய கொடை இந்த மாசத்துல இருக்கு. மூணாவது பா, பா என்று சொல்றது வந்து பிர்ரு, அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தில் இந்த அளவுகள் இருக்கு. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க ரஜப், அதுக்கு ஷஅபான் ரமலான், ரஜப் மாசம் என்பது விதல் இழைக்கிற மாசம். அல்லாஹ் அடுத்த மாசம் ஷஅபான் தண்ணி ஊத்துற மாசம், அதுக்கடுத்த ரமலான் அறுவடை செய்கிற மாசம். இது வித்தி விதைக்கிற மாசம், அடுத்த மாசம் தண்ணி ஊத்துற மாசம், அடுத்த மாசம் அறுவடை செய்கிற மாசம். இன்னும் எழுந்திருக்கிறாங்க இந்த ரஜப் என்பது மழை பெய்யறதுக்கு முன்னாடி காசி வீசுற மாதிரி, அடுத்த மாசம் ஷஅபான் என்பது மேகம் வார மாதிரி, ரமலான் என்பது மலைய மாதிரி. எனவே இதனால்தான் இந்த மாதம் இந்த துவா ஓதுவாங்க, அல்லாஹ் பாரிக்லனா ஃபீ ரஜப் வஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுல வரக செஞ்சிரு, ஷஅபான்ல வரக செஞ்சிரு, ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துரு. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த மாசத்துல அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ் தஆலாவுடைய அதிகமா பாவம் மன்னிப்பு தரணும். குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் தஆலாவுடைய பாவம் மன்னிப்பு தேடி தன்னை சுத்தப்படுத்தணும். அடுத்த மாதம் ஷஅபான் மாசத்துல அதிகமாக சொல்லணும். அதுக்கடுத்த மாதம் ரமலான் மாதத்துல அதிகமா குர்ஆன் ஓதணும் என்ற கருத்தை எல்லாம் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எனவே காலங்கள் நேரங்கள் பொறுமதியானது. ரஜப் மாசத்துல நாங்கள் முடிவு வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், குழுவில் உள்ளவங்களாக இருக்கலாம். அல்லாஹால எனக்கு எந்த பொறுப்பை தந்திருக்கிறானோ அந்த பொறுப்பை நான் மாநிலமாக நிறைவேற்றி நான் ஊற்றாகக்கூடிய நேரத்தில் என்ன பார்த்து சொல்லப்படணும், அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்ற மாதிரி யா ஐயோ தன்னசுல் முத்மைன்னா இர்ஜி இலா ரப்பிக ராதியன் மர்லியா ஃபதுலி ஃபி இபாதி ஃபதுலி என்னுடைய அடியாரே, நீ என்ன புரிஞ்சு கொண்டாய், நானும் ஒன்னு புரிஞ்சு கொண்டேன், என்னுடைய நல்ல அடியார்களோட போய் சேர்ந்து அல்லாஹ் சொல்லுவானே அந்த கூட்டத்தில், அல்லாஹ் என்னையும் மாற்றி வைப்பானாக, உங்களையும் மாற்றி வைப்பானாக, நம்முடைய சந்ததிகளையும் மாற்றி வைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து ஆகரத்திலும் துன்யாவிலும் வெற்றி அடைந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் நம்ம சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.